இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நாகர்கோயில் ஸ்பெஷல் முருங்கைக்காய் தீயல் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு பல் ஃபுல் பூண்டையும் பாத்தீங்கன்னா உரிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி. முருங்கைக்காய் தீயல் வைக்கிறதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைக்கணும். என்னென்ன பொருட்களை வறுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பாத்திரம் அடுப்புல வச்சுட்டேன். எண்ணெய் எல்லாம் எதுவுமே ஊத்த வேணாம். உங்களுக்கு காரம் அந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2½ ஸ்பூன் போடுறேன். இந்த மிளகாய்த்தூளை நல்லா வறுத்துருவோம். மிளகாய்த்தூள் கருகிற கூடாது. நீங்க வறுக்க வறுக்க மிளகாய்த்தூளோட வாசம் நல்லா வரும். அதுதான் வந்து மிளகாய்த்தூள் நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இதை பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்ப மல்லித்தூள் 2 ஸ்பூன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். பாருங்க மல்லித்தூள் பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்துருவோம். அதே பாத்திரத்துல தேங்காய் பூ பாத்தீங்கன்னா ஒரு கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இளம் தேங்காவெல்லாம் எடுத்துறாதீங்க. நல்ல திரண்ட காயா இருக்கும் பாத்தீங்களா அந்த தேங்காவை எடுத்து நல்லா வந்து ரோஸ்டட் ஆகணும். தேங்காய் கருகிடக்கூடாது அந்த அளவுக்கு வறுத்துடணும். தேங்காய் பூ பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். தேங்காய் கருகிடக்கூடாது. சிம்லயே வச்சு வறுக்கணும். இதையும் பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதோட போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிருவோம். அதே பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். தேங்காய் ஒரு 2½ ஸ்பூன் ஊற்றிக்குவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெருங்காயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் பூண்டு பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மீடியமான சைஸ் தக்காளி சின்னதா இருக்கட்டும் அது ஒன்று கட் பண்ணி போட்டுருவோம். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணிடுவோம். முருங்கைக்காய் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஆயிலே குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அரிசி கிழங்கு இதோட ஆட் பண்றேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு மூடி வச்சிருவோம். முருங்கைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 பாகம் வேகட்டும். முருங்கைக்காய் பாருங்க 1/4 பாகம் வெந்துருச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதோட ஆட் பண்ணிடுவோம். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம். புளி ஊற்றி ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு இதில் தண்ணி கலந்தாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு குழம்பு நல்லா வத்தி நல்லா வந்து சுண்டி வரணும். அது வச்சு வெயிட் பண்ணுவோம். சூப்பராக டேஸ்டான முருங்கைக்காய் தீயல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.